ஒரு சொல் ஒரு சொல் இந்த முன்னோர்களிடத்தின அனுபவ அறிவு இருக்குது பார்த்தீங்களா நம்ம அமங்கல சொல் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல நல்ல இடங்களில் அமங்கல சொல்லலாம் பேசக்கூடாதுன்னெலாம் சொல்லுவோம் சாவு செத்துட்டாரான்ற சொல்லை கூட ரொம்ப யோசித்து தான் நம்மால் பயன்படுத்துவோம் ஒரு பெரியவர் வயசானவர் அவரை பார்க்க ஒருத்தர் வராரு பக்கத்தூரில் இவருடைய ஃப்ரெண்டு இவரை விட வயசானவர் இருக்கார் இவர் அவர்கிட்ட கேட்குறாரு அவர் அடுத்த மாதம் வந்து பார்க்கலான்னு இருக்கிறேன் அதாவது உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்கணும் அவர் அடுத்த மாதம் வந்து பார்க்கலான்னு இருக்கிறேன் வந்தவர் சொல்கிறாரு போன மாதமே வந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம் இவ்வளோதான் உரையாடல் அவர் அடுத்த மாதம் வந்து பார்க்கலான்னு இருக்கிறார் செத்துட்டாரா என்பது தான் கேள்வி செத்துட்டார் என்பது தான் பதில் இந்த சொல்லாடல் இல்லாமல் ஒரு உரையாடல் முடிகிறதே அதுதான் தமிழனுடைய அறிவு

நாலுநாள் பார்கெயனுக்கு கிடச்சியில் அந்த பாட்டி தோற்று போச்சு அந்த கீரைக்காரமாக தோற்று தோற்று சரிம்மா நாலு நாக்கு தான் கொடுமா உடனே இந்த பாட்டி நாலு நாக்குன்னு ஒரு நாலு கட்டு வாங்கிடுச்சு இந்த கீரையை கொடுத்து இந்த பாட்டி கை எழுந்திச்சே தப்புன்னு மயக்கட்டு வந்துடுச்சு உடனே இந்த பாட்டி தண்ணி தெளிச்சிட்டு உள்ளே போய் காஃபி சூட வச்சு கொடுத்து தனக்கு வச்சுருந்த ரெண்டு இட்லியை கொடுத்து சூடாக ரெண்டு தோசை விட்டு கொடுத்து இன்னும் காலையில் சாப்பிட்லையா இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்காது மத்தியானம் சாப்பிடுன்னு கையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்து தான் பழைய பழைய ஒன்று கொடுத்து கொடுத்தாமிச்சிச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற பேரங்கேட்டான் இவ்வளோ நேரம் நாலு நாக்கு அந்த பொம்பளையோடைய உழை கட்டிட்டு இப்போ ஒரு முந்நூறுபா செலவு பண்ணிட்டே உன்னை புரிஞ்சிக்கவே முள்ளியே பாட்டின்ச்சான் அது அந்த பாட்டி சொன்ன பதில் தெரியுமா வணிகத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வணிகம் கிடையாது இதுதான் நம்ம முன்னோர் வாழ்க்கை இதுதான் நம்ம முன்னோர் வாழ்க்கை இந்த வாழ்க்கை எங்கிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் டிவி இல்லையா யூடியூப்லையா வாட்ஸ்அப் இல்லையா நான் ஒரு இன்னைக்கு செல்ஃபோனுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரமா சாபமா சொல்லவே முடியாது இந்த அது வரமா சாபமாங்கிறதே செல்ஃபோனில் தான் பேச வேண்டியது இப்போ ஆகிப்போச்சு நான் தான் போகிறேன் எங்கள் ஸ்கூல்லலாம் சொல்கிறேன் டே ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாம ஒரு நாள் ஒன்றா வந்திருக்கீங்களே டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு நாள் செல்ஃபோனை தொடமாட்டேன்னு வாரத்தில் ஒரு நாள் முடியும் கடவுள் ஒன்று ரொம்ப ஆசீர்வதிப்பார் இப்போ நான் ஒரு ஒரு கற்பனை கலந்த ஒரு உண்மையை சொல்கிறேன் சும்மா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் டார்வின் சொன்னதாக ஒரு தகவல் ஆனால் ஆழ்ந்து படித்தவங்க அவர் அப்படி சொல்லலை வேறு மாதிரி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க சரி அது விட்டுருங்க மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொல்லணும் எப்படி பிறந்தான் எந்தெந்த ஸ்டேஜில் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு ஒரு அஞ்சு ஸ்டெப்பு எழுதுறாரு அவர் ஒரு நூல் வந்திருக்கு முதல்ல இந்த முன்னங்கால்கள் ரெண்டும் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது கைகளானோடனே இந்த முதுகெலும்பு இப்படி நேராயிடுச்சு செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு கை இப்படி விரியும் ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்துருக்கும் இந்த சேர்ந்துருக்கிற கை அப்படி விரிஞ்சிச்சு விரல்கள் இது தேர்ட் ஸ்டேஜ் நமக்கு காது அசையாது ஆனால் குரங்குக்கு காது அசையும் இந்த அசையிற காது அசையாமல் நின்றுச்சு ஃபோர்த்து ஸ்டேஜ் இப்படி நிமிர்ந்துனால சூரிய ஒளி பட்டு இந்த ரோமங்கள்லாம் விழுந்துருச்சு ஃபிஃப்த் ஸ்டேஜ் இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக மனுச்சோம் தான் நான் எங்கள் கிளாஸ் பசங்கள்கிட்ட சொன்னேன் இது சொல்லிட்டு டே தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தேன்னு வச்சுக்கோ இப்படி குனிஞ்சி கையில் வச்சு நேர்ந்து கை திருப்பி இப்படி சேர்ந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி குனிஞ்சி பார்த்து நேர்ந்தேன்னு வச்சுக்கோ திருப்பி இதை ரெண்டையும் காலாக யூஸ் பண்ண வேண்டிய வந்துடும் செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப நேரம் காதில் வச்சுருந்து தான் வச்சுக்கோ இந்த காதும் அசைய ஆரம்பிச்சிடும் தேர்ட் ஸ்டேஜ் குனிஞ்சதுனால இந்த முதுகல் இப்படி ஆகிடும் ஃபோர்த் ஸ்டேஜ் நீ ஒரு மூலையில் பெட்ஷீட்டை போட்டு செல்போன் பார்த்தீங்கன்னா உனக்கு முடிமுளைக்கு ஆரம்பிச்சிடும் ஃபிஃப்த் ஸ்டேஜ் தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தால் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்குது ஜாக்கிரதையாக இருந்தாலும் இந்த கற்பனை எங்கே வரும் எங்கே வரும் இது சும்மா ஒரு இமேஜினேஷன் தான் எப்படி வரும் இன்றைக்கி இருக்கிற பசங்கிட்ட அப்படி தான் டீல் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா எனக்கு திருமணம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை ஒரு நாள் வீட்டில் உட்காந்து ஒரு புக்கு படிச்சிட்ருக்கேன் அந்த புக்கில் ஐன்ஸ்டீன் படம் இருக்கு எங்கள் பாப்பா நேராக வந்துச்சு அப்பா இது யார் ஆனால் நான் தான் இவர் தான் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன்னா ஐன்ஸ்டீன்னா ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானின்னா இந்த விஞ்ஞானின்னா ஒரு அறிவியல் மேதை அறிவியல் மேதைன்னா இந்த அறிவியல் மேதேனா ஒரு நிறைய கண்டு எப்படி சொல்கிறது இந்த பொண்ணுக்கு நே உக்கா பலியர் தீர்ந்து போச்சு பை இவர் நிறைய கண்டுபிடிப்பார் உன்னங்க பாப்பா நிறைய கண்டுபிடிப்பாரா வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கலாம் அவர் கண்டுபிடிக்கிறாரா பார்க்கலாம் இது இது தவறில்லை இன்றைக்கி இருக்கிற பசங்களுடைய எக்ஸ்போஷர் ஐக்யூ மாறி தான் இருக்குது மாறணும் மாறி நம்ம காலத்தில் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க மாறியிருப்பாங்க அவ அவங்களுடைய ஆற்றலுக்கு யோசித்து பாருங்க இந்த அடிமை சிந்தனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது மிகப்பெரிய